திருநாரையூர்னு சீர்காழி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியவங்களாம். திருநாரையூர் அங்கே பொல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார். பொல்லா அப்படின்னா உளியால் செதுக்காத பிள்ளையார், சுயம்புவாகவே உருவான ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் ரொம்ப வருஷமாக, ஒரு 20-25 வருஷமாக அனந்தீசர் அப்படின்னு ஒரு மனிதர் தான் பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறார். அவங்க மனைவி கல்யாணி. அவங்க டெய்லி பூஜைக்கு கொழுக்கட்டை நைவேத்தியமாக செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் நம்பி அப்படின்னு ஒரு பையன். இவர் என்ன பண்ணுவார், பூஜைக்கு கொழுக்கட்டையை நைவேத்தியம் எடுத்துகிட்டு போய் படையெல்லாம் வச்சுட்டு சாமிக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் முடித்து வந்திருக்கிற பக்தர்களுக்கு எல்லாமே கொழுக்கட்டையை கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறும் தூக்குச்சட்டியோடு தான் வருவார். இந்த பையன் ஒவ்வொரு நாளும் கேட்பான், எப்பா ஒரு நாளாவது எனக்கு ஒரு கொழக்கட்டையாவது கொண்டு வரக்கூடாதா, எங்கப்பா கொழக்கட்டை, ஏ பிள்ளையார் சாப்பிட்டார்டா, இன்றைக்கும் பிள்ளையார் சாப்பிட்டார்டா, எல்லாத்தையும் பிள்ளையார் சாப்பிட்டார்டானே டெய்லி சொல்லிட்டார். இந்த குழந்தை என்ன நினச்சிருச்சு, அப்போ கொண்டு போகிற நைவேத்திய பொருளை எல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார் போலன்னு அவன் நம்பிட்டான். ஒரு நாள் அப்பா வெளியூர் போக வேண்டியிருக்கு, இவர் செய்ய வேண்டிய பூஜையை பையனை விட்டு செய்ய சொல்கிறார். அப்பா எப்படி பூஜை செய்வேன்னு பார்த்துருக்குறேல, அதே மாதிரி சாமிக்கு பூஜை பண்ணணும்ப்பா, கொழக்கட்டையெல்லாம் நைவேத்தியம் வைக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். அம்மா ஒரு தூக்குவாளி நிறையா கொழக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த குழந்தை போகுது, பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யுது, சந்தனம் வைக்குது, குங்குமம் வைக்குது, எல்லாமே உடையெல்லாம் உடுத்தி அந்த இலையில் கொழுக்கட்டையெல்லாம் வைக்குது. வச்சுட்டு இப்படியே நிற்கிது. எதுக்கு, பிள்ளையார் அதை சாப்பிடுவார், அவர் சாப்பிட்ட உடனே தான் நம்ம வீட்டுக்கு போகணும், அப்படியே நிற்கிது அந்த பையன். பிள்ளையார் என்றைக்கு சாப்பிட்டாரு, அவர் சாப்பிடுவார்னா நம்ம போய் கொழக்கட்டை வைப்போம்மா, வைப்போம்மா நீங்கள் சொல்லுங்களேன், பிள்ளையார் நம்ம வைக்கிறதெல்லாம் சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் நம்ம என்றைக்காவது கொண்டு போய் வைப்போம்மா, என்ன வச்சாலும் ஒரு வாட்டுக்கு சாப்பிட்றாரு, வீட்டுக்கு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் எல்லோரும் அந்த சாமியை மூடி வச்சுருங்க அப்படிமோ இல்லையா, அதனால தான் சாமி சாப்பிட மாட்டேங்குது, நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த பையன் பிள்ளையாரை பார்த்துட்டே நிற்கிறான், அவர் சாப்பிடலை, சாப்பிடுங்க பிள்ளையாரே எனக்கு ரொம்ப லேட் ஆகுது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். அப்போ ஏன் பிள்ளையார் சாப்பிடல, இவனுக்கு இப்போ தான் பதட்டம் ஆகுது, ஐயோ அப்பா வைக்கும் போதெல்லாம் சாப்பிட்ட பிள்ளையார் நம்ம வைக்கும் போது சாப்பிடலையே, அப்போ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, சரியாக வழிபாடு செய்யலையோ, சாமி கோச்சுக்கிடுச்சோ அப்படின்னு அந்த பையனுக்கு பதட்டம் ஆகிடுச்சு. அழ ஆரம்பிச்சிட்டான், சாப்பிடு பிள்ளையாரப்பா சாப்பிடு பிள்ளையாரப்பா, நான் அழுகிறான், அவர் அப்பையும் சாப்பிடல. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறான், பிள்ளையாருடைய அந்த கால் இருக்குள்ளே அந்த சிலையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு முட்டிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நீ சாப்பிட்லன்னா நான் இங்கேயே முட்டிட்டு செத்துருவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டான். இப்போ விநாயகருக்கு தாங்க முடியல, அவர் பெரிய உருவமாக இருந்தாலும் குழந்தை உள்ளம் இல்லையா, ஐயோ நம்மளை நம்பி ஒரு குழந்தை இப்படி வந்து முட்டுதேன்ட்டு அவனை நிறுத்த சொல்லி, இருடா உனக்கு என்ன பிரச்சனை, இந்த கொழக்கட்டையெல்லாம் சாப்பிடுங்க நான் போயிடுவேன், இதெல்லாம் சாப்பிட்டா போயிடுவியா, சாப்பிட்டா போயிடுவேன், எல்லா கொழக்கட்டையும் சாப்பிட்டார். வீட்டுக்கு வந்தான், அம்மா கேட்டாங்க, என்னடா கொழக்கட்டையெல்லாம் எங்கே, பிள்ளையார் நல்லா சாப்பிட்டார் இன்றைக்கி தான் திருப்தியாக சாப்பிட்டார் அப்படின்ட்டுருக்கான். பிள்ளையார் கொழக்கட்டையை சாப்பிட்டார், ஆமாம்மா நல்லா சாப்பிட்டார் அப்படின்ட்டான். அப்போ தான் வெளியூர்லேருந்து வந்து அப்பா போயிட்டார், என்ன என்ன நீ சாப்பிட்டியா, உன் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தியா, இல்லை இல்லைப்பா பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டார், உடனே வீட்டில் இருந்த மிச்சம் ரெண்டு கொழக்கட்டை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் இப்போ சாப்பிட சொல் அப்படின்னார். திரும்ப அவன் எடுத்து வச்சு சாப்பிடுங்க பிள்ளையாரப்பா அப்படின் இருக்கான். அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். இவனுக்கு தான் ஒரு டெக்னிக் இருக்குது, நங்கு நங்குன்னு முட்ட ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் சாப்பிட்லன்னா நான் செத்தே போயிடுவேன், இவர் தாங்க முடியல, ஏன்டா இப்படி ஒவ்வொரு தடவை வந்து தொல்லை பண்ணுறேன்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்போ அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏன் இறைவா ரொம்ப வருஷமாக நான் வந்து உங்களை வழிபாடு செய்கிறேன், எத்தனை வருஷமாக இதே அர்ச்சனையை இதே நைவேத்தியத்தை நான் பண்ணேன், ஒரு நாள் கூட என் கண்ணுக்கு நீங்கள் காட்சி தரல, இந்த பையன் இன்றைக்கி ஒரு நாள் வந்தான், அவனுக்கு நீங்கள் காட்சி தந்துட்டீங்களேன்னு ரொம்ப வேதனையாக சொன்ன உடனே விநாயகரை பதில் சொல்லியிருக்கிறார், அப்பா இத்தனை நாளும் நீ வழிபாடு செய்தாய், இத்தனை நாளும் என்னை வணங்கினாய், இத்தனை நாளும் நைவேத்தியம் வைத்தாய், ஆனால் ஒரு நாள் கூட நான் சாப்பிடுவேன் என்று நீ நம்பவில்லை, ஆனால் இந்த குழந்தை ஒரு நாள் வந்தால் கூட இந்த தெய்வத்துக்கு உயிர் இருக்கிறது, அது வேண்டினால் தன் முன்னால் வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு வழிபாடு செய்தது, அதனால் வந்தேன் அப்படின்னு.